Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சின்க்ரோட்ரான் அதோட டைப்ஸ் என்ன. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சின்க்ரோட்ரான்ஸ் வந்து பார்க்கும்போது இதில் கான்ஸ்டன்ட் ரேடியஸ் இதனால நம்ம ஞாபகம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு வேரியேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சின்க்ரோட்ரானா என்ன, சின்க்ரோ சைக்ளோட்ரானா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு வேரியேஷன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எனர்ஜி வந்து இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியடி தான் அதோட மீனிங். So frequency of the ion is kept constant, that is the product of b root of 1 minus b square by c square is constant. This is constant, we will remember b is higher, v is higher, so the product remains unchanged. B is higher, v is higher, that is the product remains unchanged. நம்ம அந்த மேலே சொன்ன ஈக்குவேஷன் கான்ஸ்டண்டாக இருக்குன்னு, இது ஏன் கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்றது இதான் ரீசன். ரெண்டு டைப் இருக்குது, எலக்ட்ரான் சின்க்ரோட்ரான், ப்ரோட்டான் சின்க்ரோட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ப்ரோட்டான் சின்க்ரோட்ரான் மட்டும் தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இருந்தாலும் நம்ம எலக்ட்ரான் சின்க்ரோட்ரான், ப்ரோட்டான் சின்க்ரோட்ரான் என்னன்றது ஜஸ்ட்டு நம்ம ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எலக்ட்ரான் சின்க்ரோட்ரானா பிரின்சிபல் வந்து பீட்டாட்ரான் ப்ளஸ் சைக்ளோட்ரான், இதுதான் வந்து எலக்ட்ரான் சின்க்ரோட்ரானோட பிரின்சிபல். இதில் வந்து எலக்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ணுவோம் இன்ட்டு ஒன் ஆர்பிட் ஆஃப் ஃபிக்ஸட் ரேடியஸ், ரேடியஸ் வந்து ஃபிக்ஸட் ரேடியஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் கான்ஸ்டன்ட் ரேடியஸ்னு, அட் ஆன் இனிஷியல் எனர்ஜி ஆஃப் அபவுட் 50 to 80 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ். ஸோ அங்கே முன்னாடி நம்ம 20 பார்த்தோம். இதில் வந்து பார்க்கும்போது நான் இனிஷியல் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா, எலக்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ரேடியஸில், இனிஷியல் எனர்ஜி வந்து 50 to 80 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். ஸோ மெயின் ஆசிலேட்டிங் டியூப் வந்து டாரஸ், இது வந்து மேட் அப் ஆஃப் கிளாஸ் இல்லாட்டி சம் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, வித் சர்க்குலர்டி மேட் அப் ஆஃப் மெட்டல். ஸோ சர்க்குலர்டின்றது மேட் அப் ஆஃப் மெட்டல், ஸோ டாரஸ்ன்றது மேட் அப் ஆஃப் கிளாஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக். அதே மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் டாரஸ்க்கு பர்பண்டிகுலர் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ண ரேடியஸ் என்னவாக இருக்குன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படி பீட்டான்ல எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது வேரி வந்து டாரஸ்க்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டில் வேரி பண்ணுறேன். ஸோ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ரேடியஸ் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இப்போ இது இதே மாதிரி தான் நம்மளுக்கு பீட்டா டான்லையும் இருக்கும். ஸோ பிகினிங் எண்டிங் ரெண்டுத்துலையுமே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா பிகினிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த டீல. ஆஃப்டர் ஆக்சிலரேஷன் ஸ்ட்ரைக் த டார்கெட், எல்லாமே முடிஞ்சு டார்கெட்டில் இதாகும். ஸோ அதுலேருந்து யூஸிங் டங்ஸ்டன் அஸ் அ டார்கெட், ஸோ டார்கெட்டில் நான் இங்கே டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். வெரி ஹார்ட் எக்ஸ்டேஸ் ஆஃப் எனர்ஜி அபவுட் 300 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் ஹவ் பின் ப்ரொடியூஸ். ஸோ எவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா 300 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ யூசிங் டங்ஸ்டன் அஸ் அ டார்கெட் வெரி ஹார்ட் எக்ஸ்டேஸ் ஆஃப் எனர்ஜி அபவுட் 300 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் ஹவ் பின் ப்ரொடியூஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 300 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் வருது. நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் கோட் இன்ட்ரொடக்ஷன்ஸில் இன்ஜெக்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு 50 to 80 எலக்ட்ரான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜி லெவல்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது எலக்ட்ரான் சின்க்ரோட்ரான். அடுத்தது ப்ரோட்டான் சின்க்ரோட்ரான் பார்த்தீங்கன்னா, இதில் யார் சயின்டிஸ்ட்டு இதை டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஒலிஃபண்ட் எம்ஐ அப்படின்றவர் தான் டிஸ்கவர் பண்ணார். ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பீவாட்ரான் ப்ளஸ் காஸ்மோட்ரான், இதுதான் இதோடைய பிரின்சிபல். ஸோ இதோடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ், பில்லியன்னா நம்மளுக்கு 10 to the power of 9 தான் பில்லியன். ஸோ இவ்வளோ இது இருக்கும், இந்த எனர்ஜியை பார்த்துக்கணும். இதில் 4 செக்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த 4 செக்மெண்ட்ஸ் இருக்குது. குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 30 ஃபீட்டு, 4 ஸ்ட்ரெயிட் செக்ஷன்ஸ் இருக்குது 20 ஃபீட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட்டட் பை லீனியர் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க இதில். அடுத்தது இதோடைய டயக்ராம் என்ன அப்படின்றத நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் ப்ரோட்டான் சின்க்ரோட்ரானோட டயக்ராம். ஸோ இது ரிங் மேக்னெட், இது ப்ரோட்டான் பீம், இது ஆசிலேட்டிங் எலக்ட்ரோட்ஸ், இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இங்கே இருக்குது, இன்ஜெக்ஷன் இங்கே தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இங்கே தான். ஸோ ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்றது 10 GeV எலக்ட்ரான் வோல்டேஜ் ப்ளஸ் 0.938 GeV எலக்ட்ரான் வோல்டேஜ். ஸோ இது வந்து ரெஸ்ட் மாஸ், மொத்தமாக எனக்கு 11.75 U சொல்லிட்டு வரும் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஆசிலேட்டர் பை லீனியர் ஆசிலேட்டர், அதுக்கப்புறம் அண்ட் தென் ப்ரோட்டான் இன்ஜெக்டர் இன்ட்டு த சின்க்ரோட்ரான். இப்போ நம்ம அங்கே எலக்ட்ரான் சின்க்ரோட்ரானா எலக்ட்ரான் இன்ஜெக்ட் பண்ணோம், இங்கே ப்ரோட்டான் சின்க்ரோட்ரானா ப்ரோட்டான் தான் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் உள்ள. ஸோ ப்ரோட்டான் இன்ஜெக்டர் இன்ட்டு த சின்க்ரோட்ரான் அட் ஒன் ஆஃப் த ஸ்டேட் செக்ஷன். ஸ்டேட் செக்ஷன் ஹாவ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் அப்ளைங் த ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நான் ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங்காக பொட்டன்ஷியல் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸ்டேட் செக்ஷனுக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வெர்டிகலி அபோர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆல்சோ இன்க்ரீசஸ் அட் த சேம் ரேட் டு கன்ஸ்ட்ரைன் த ப்ராப்ளம் ப்ரோட்டான் பீம் டு மூவ் இன் ஆன் ஆர்பிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேடியஸ். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த ப்ரோட்டான் வந்து அந்த
கான்ஸ்டன்ட் ரேடியஸில் அந்த ஆர்பிட்டில் மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொன்னேன். ஸோ அதை நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு கன்ஸ்டைன் த ப்ரோட்டான் பீம் டு மூவ் இன் அன் ஆர்பிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேடியஸ். ஸோ ஆர்பிட்டில் கான்ஸ்டன்ட் ரேடியஸில் ப்ரோட்டான் பீம் மூவ் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது சீரீஸ் ஆஃப் பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது டார்கெட்டில். ஸோ என்ன என்ன வருதுன்னா என்னன்றது ஃப்ரீக்குவன்சி. ஸோ என்னன்றது பிஇ பை 2πm இன்ட்டு சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், ஒரு மல்டிஃபை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ என்னன்றது பிஇ சி ஸ்கொயர் டிவைட் பை 2πi டி ப்ளஸ் எம் நாட் சி ஸ்கொயர்னு வருது. ஸோ இது என்னென்னா ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ரிவால்வேஷன் ஆஃப் அயான் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் செக்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன் இருக்கும் என் டேஷன் இருக்கும். ஸோ இது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த ரிவால்வேஷன் ஆஃப் அயான் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் செக்ஷன்ஸ். ஸோ என் டேஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் செக்ஷனில் என்ன அப்படின்றது தான் என்டாஸ். ஸோ பிஇ சி ஸ்கொயர் டிவைட் பை 2πi டி ப்ளஸ் எம் நாட் சி ஸ்கொயர் 2πi ஆர் நாட் டிவைட் பை 2πi ஆர் நாட் ஃபோர் சி ப்ளஸ் 4. அடுத்தது பின்றது பிஇ ஆர் நாட். ஸோ வி பை ஆர் என்ன, பி என்ன, வி என்ன எல்லாமே உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் வருது. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி பி என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்டாஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். என்டாஸ் என்ன வருது ஃபைனலாக. ஸோ இதில் ஆசிலரேட்டிங் வோல்டேஜ் வந்து ஹேஸ் டு பி இன் ஃபேஸ் வித் த சர்க்குலேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ப்ரோட்டான் இன் த ஈக்குலிபிரியம் ஆர்பிட். ஸோ இதில் வந்து என்ன இன்ஃபேஸில் இருக்குது, ஆசிலரேட்டிங் வோல்டேஜ் ஹேஸ் டு பி இன் ஃபேஸ் வித் த சர்க்குலேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரோட்டான் இன் த ஈக்குலிபிரியம் ஆர்பிட். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஆசிலரேட்டிங் வோல்டேஜ் ஷுட் ஆல்வேஸ் மேட்ச் என்டாஸ். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்டாஷோட ஆல்ரெடி என்டாஸ் நம்ம ஈக்குவேஷனை கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ இந்த என்டாஸோடைய மேட்ச் ஆகும். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஆசிலேட்டிங் வோல்டேஜ் வந்து ஷுட் ஆல்வேஸ் மேட்ச் என்டாஸ் இதோட மேட்ச் ஆகும். அதே மாதிரி அண்ட் வேரி இன் த மேனர் இன் விச் என்டாஸ் வேரிஸ் வித் த ப்ரோட்டான் ஆஃப் எனர்ஜி டி. ஸோ என்டாஸ் வந்து பார்க்கும்போது ப்ரோட்டான் எனர்ஜியை பொறுத்து வேரி ஆகுது. என்டாஸ் வேரிஸ் வித் த ப்ரோட்டான் எனர்ஜி டி, இந்த ஒரு பாயிண்ட் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேட்டிங் வோல்டேஜ் ஸோ இட் ஆல்வேஸ் மேட்ச் என்டாஷ், இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறேன், ஆசிலேட்டிங் வோல்டேஜ் வந்து இன்ஃபேஸில் இருக்கணும் வித் த சர்க்குலேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரோட்டான் இந்த ஈக்குலிபிரியம் ஆர்பிட். ஸோ இதெல்லாமே சொல்கிறாங்க இதில். சோஃபா நம்ம என்ன பார்த்துக்கோன்னா சின்க்ரோட்ரான் சைக்ளோட்ரானில் ப்ரோட்டான் சின்க்ரோட்ரான் பார்த்துருக்கோம், எலக்ட்ரான் சின்க்ரோட்ரான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.